அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காரசாரமான ஒரு குழம்பு வகை தாங்க. வீட்டில் எப்போதுமே வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி பூண்டு வச்சு செய்யக்கூடிய சிம்பிளான கார குழம்பு தாங்க. எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நான் இந்த கார குழம்புக்கு அன்றைக்கி சைடிஷாக நூக்கோல் உசுலி பண்ணியிருந்தேங்க. இதுவும் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு 25 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய பூண்டாக இல்லாமல் சின்ன சின்ன பல் இருக்கிற மாதிரி பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான புளியை நான் ஊற வச்சிடுறேன். லெமன் சைஸ் புளி எடுத்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து, நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உப்போடு சேர்த்து நல்லா புளியை வந்து கரைக்கும்போது நல்லா ஈஸியாக கரைஞ்சிரும். நல்லா கரைச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. நல்லா கரைச்சதுக்கப்புறம் அதை நல்லா கையில் வந்து வடிகட்டி தண்ணி தனியாகவும் புளி தனியாகவும் நான் எடுத்துட்டேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நான் அந்த புளியை கரைச்சிக்கலாம். நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா வந்து அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி அதில் இருக்கிற தண்ணியையும் நான் எடுத்துக்கிறேன். கரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் சக்கா மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ புளித்தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. புளித்தண்ணி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த நம்ம எடுத்துருக்கிற புளியில் இருக்கக்கூடிய சாரியெல்லாம் இறங்குற அளவுக்கு நம்ம கரைச்சா போதும். இந்த புளித்தண்ணியில் நான் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3-3.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, அது கலருக்காக சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி காரக்குழம்பு பண்ணுறதும் அப்படின்னா புளி கரைக்கும் போதே உப்பு காரம்லாம் பார்த்து கரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த புளித்தண்ணி ஊற்றி அந்த குழம்பு செய்யும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பும் இப்படி பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் முழுசு முழுசாக எடுத்துருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் பூண்டு இது எல்லாம் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் நான். வெங்காயம் பூண்டுலாம் ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். வானலியில் மூடி போட்டு நான் வதக்கிக்கிறேன். மூடி போடும்போது அதில் தண்ணி லைட்டாக விடும். அதிலே வந்து இந்த வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம வந்து மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். இந்த புளி தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ உப்பு காரம்லாம் நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கரைக்கும் போது இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இப்போவே வந்து சேர்த்துக்கலாம், எனக்கு கரெக்டாகவே இருக்குது. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகணும். இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிட்டோம். எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே உசிலிக்கு தேவையான இந்த நூக்கோல் எடுத்து நான் தோல் சீவிக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி சீவுற கட்டையில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிறேன்.
இங்கே பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மூடி போட்டு மூடிடுறேன். லைக் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நம்ம மூடி வைக்கணும். இந்த உசிலி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். நான் எடுத்துருக்கிற இந்த மூணு நூக்கோலுக்கு நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 காஞ்ச மிளகாய் இது மூணையும் நான் வந்து ஊற வச்சிடுறேன். இப்போ ஊற வச்சதை எடுத்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சிங்க. புளித்தண்ணியோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போது சின்ன நெல்லிக்காய் சைஸு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிட்டேன். இப்போ ஓப்பன்லேயே 5 நிமிஷம் இருக்கட்டும்ங்க. பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் வந்து நமக்கு அப்படியே நல்லா வந்து ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் நம்ம வந்து நல்லா எடுத்து விட்டு ஒரு டைம் குழம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதே வாணலியாக வாஷ் பண்ணிவிட்டு அதிலே நான் உசிலி பண்ணிடலான்னு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரியுது. இப்போ உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போது நான் அதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருக்கிற நூக்கோல் சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து நல்லா பொடிசாக இருக்கிறதுனால நூக்கோல் வந்து ஈஸியாக வந்து வெந்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு ஒரு டைம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த நூக்கோலுக்கு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம மூடி போட்டு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா வெந்துடும். இப்போ நூக்கோல் வந்து நமக்கு நல்லா வந்து 1/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பன்லே வந்து 5 நிமிஷத்துக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா சூப்பரான நூக்கோல் உசிலி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பருப்போடு சேர்த்து, அதாவது பருப்பு மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது உசிலி சூப்பர் டேஸ்டில் இருக்கும். இது நூக்கோலுக்கு மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி நம்ம வந்து முட்டைக்கோஸில் பண்ணலாம், புடலங்காயில் பண்ணலாம், பீர்க்கங்காயில் பண்ணலாம், சுரைக்காயில் பண்ணலாம், ஏன் கேரட்டில் கூட பண்ணலாங்க. அதாவது நீர்க்காயெலாம் இருக்கு இல்லைங்களா, தண்ணி சேர்க்காமல் காய் வந்து வேக வைக்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த காய் கூட இதே மாதிரி உசிலி வந்து பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான உசிலி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த அட்டகாசமான காரக்குழம்புக்கு சைட் டிஷ் தாங்க இந்த உசிலி. ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் காயே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சிடலாம், சூப்பராக இருக்குங்க. இது வந்து 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து நல்ல நெல்ல தான் பண்ணியிருக்கோம். அல்டிமேட்டான சூப்பரான காரக்குழம்புங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷும் சூப்பர் நூக்கோல் உசிலி. சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.